Welcome to Sathya Sugana Kitchen. Welcome to Saranya Sathya Sugana Kitchen. Nama enna seiya porumna palkova. எதுக்கு இன்னைக்கு எதுக்கு நம்ம பால்கோவா செய்கிறோம்? நம்ம புது வீட்டில் ஃபஸ்ட்டு பால்கோவா செஞ்சு வீடியோ எடுத்த போகிறோம். ஆமாம், இன்னைக்கு ஸ்பெஷலாக எங்கள் பாப்பாவும் எங்கள் ஹஸ்பண்டும் சேர்ந்து செய்ய போகிறாங்க, பால்கோவா செய்ய போகிறாங்க. நிறைய பால் மிஞ்சிருச்சு, அதில் அப்படியே பால்கோவா செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சாச்சு. நெய் கொஞ்சம் ஊத்தி, நெய்யா பட்டரா ஒரு முடிவுக்கு வாங்க. என்னது? ஏலக்காய் போட்டு அப்புறம் என்ன போடணும்? சரி, போட்டா எப்படி இருக்கும்? சூப்பரா பால் பால் கோபம் வந்துடும். அப்படியே கிண்டிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருந்தா அப்படியே பால் கோபம் வந்துடும். சூப்பர். அப்பா, இன்னும் கொஞ்சம் பால் கோபம் இன்னைக்கு வரும். இன்னைக்கு பால் கோபம் வருதா இல்லையான்னு நம்ம டெஸ்ட் பண்றோம். இன்னைக்கு யார் வீடியோ எடுக்க சொன்னா? எதுக்கு பாப்பா? அது ரொம்ப நாள் அதனால புது வீட்டுக்கு வந்தோடனே வீடியோ எடுக்கிறோமா? உனக்கு பழைய வீடு பிடிச்சிருக்கா, புது வீடு பிடிச்சிருக்கா? நம்ம வீடியோ ஒரு டூர் போட்டுருவோமா, ஹோம் டூர் போட்டுருவோமா? ஓகே. சரி, உன் மண்டையில் என்ன தென்னை மரம் முளைச்சிருக்கு? ஆமா, அது பேர் உச்சி குடுமி தான். தெரியாதா உனக்கு? உங்க அப்பா என்ன பாட்டு பாடுறாரு? புதுசு ஏதோ பாட்டு பாடுறாரு. உச்சி குடும்பி ஊருக்கு போனா, நண்ட புடிச்சா நாளில போட்டா, நாளினா படி நாளில போட்டா சுட்டு தின்னா இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த பால் கோவா ரெடி பண்ண போறோம். விடிய விடிய கிண்ட போறோம்டா நம்ம. இதுல என்னடா? ஸ்வீட்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சமா சாப்பிட்டுட்டு எல்லாரும் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பன்னீர் வந்து நம்ம சார்
ஷேர் பண்ணலாம். நீ தானா இப்ப ஷேர் பண்ணுவோம்னு சொன்ன, அப்புறம் எல்லாரும் ஷேர் பண்ண அம்மா எப்படி சாப்பிடுறேன்னு கேக்குற? என்ன குடுக்கணும்? காடமம் பவுடர். ஏலக்காய் தூள். ஏலக்காய் தூள் வந்து எப்படி இருக்குது சொல்லு, மோந்து பாரு, மூக்கு உள்ள விட்டுறாத. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? மணமணான்னு இருக்கா? சாப்பிடாது. எதை எடுத்தாலும் வாயில போடுறதான் முத வேலை. எப்படி இருக்கு? நம்ம எங்க பால் வந்து இந்த அளவு ஊத்திருந்தோம், இப்ப வந்து இங்க வரைய சுண்ட காய்ச்சி. பரவாயில்ல, நல்ல முயற்சி. அடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் பால் வத்தினதுக்கு அப்புறம் நம்ம சர்க்கரையை போட்டு. என்ன சர்க்கரை? அது நாட்டு சர்க்கரையோ இல்ல வீட்டு சர்க்கரையோ போட்டு போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் போடணும், நெய் போடணும். நெய்யே இல்லையே. சுற்ற போகுது பாப்பா, குடு அம்மா கிண்ட. குடப்போ உடனடி நெய் வரப்போ. கெட்டியா வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த இதுல ஜல்லறையிலே படிய ஆரம்பிச்சிருச்சு அந்த கெட்டி எல்லாம். கொஞ்ச நேரம் நம்ம நெய் தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு புடி. எப்படி இருக்கு வாசம்? இன்ஸ்டன்ட் நெய் எப்படி இருக்கு? உடனடி நெய் எப்படி இருக்கிறது? ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவை அப்படின்னு நினைக்கும் போது அப்படி டக்குன்னு கொஞ்சோண்டு பட்டர் போட்டு செஞ்சாச்சு. நம்ம பால்கோவா வேலையை பண்ணலாம். நம்ம நாட்டு சக்கரை சேர்க்க போகிறோம் இந்த பால்கோவாவுக்கு. நான் ஒரு நாலு பாக்கெட்டுக்கு வந்து ஒரு 200 கிராம் அளவு, 200 கிராம் அளவு நாட்டு சக்கரை போட போகிறோம். இப்போ நம்ம போட்ட பாலில் வந்து கால்வாசி வந்தோடனே நம்ம சேர்த்துக்கலாம். இன்னும் இனிப்பு வந்து பத்தலைன்னா அப்புறம் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவா மாதிரி இப்போ வரப்போகுது. இன்னும் வரலடா பால்கோவா. என்ன போற? ஏலக்காய் பூல் போடுங்க.
இப்போ இந்த அளவுக்கு கெட்டி ஆகும் போது ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு போதும்டா 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 அப்புறம் நல்லா இருக்கா போதும். அப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்க. பால் விடா முயற்சி விஸ்வரூப வெற்றி மாதிரி நல்லா ஒரு முக்கால் மணி நேரம் கழிச்சு இந்த மாதிரி ஆயிருக்கு. 2 லிட்டர் பால் வந்து அப்படியே சுருண்டு வந்துருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் நம்ம டீஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சோண்டு நெய் சேர்க்க போகிறோம். இல்லை இல்லை அது வேண்டாம், அது உனக்கு ஊற்ற தெரியாது. கொஞ்சமாக நெய் அப்புறம் லாஸ்ட்டாக இறக்கிட்டு கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துடலாம். ஆனா நம்ம எவ்வளவு தடவை நம்ம லாஸ்ட் ஸ்டேஜா இருந்தாலும் ஆறின பிறகு இன்னும் அதுக்கு ஒரு மடங்கு கெட்டியாகும். அதனால் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பக்குவமாக பார்த்து நம்ம இறக்கிக்கலாம். நம்ம சூப்பரான ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவா மாதிரி நம்ம நாட்டு சர்க்கரையெல்லாம் போட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இது சிம்பிளான விஷயந்தான், ஆனால் கரெக்டாக பக்குவமாக செய்யணும். முக்கியமாக கையை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த ஏடு வந்து நம்ம படியவே விடக்கூடாது, அப்படியே பால்லையே கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடுப்படியில இருந்து நல்லா சர்க்கஸ் பண்ணு, நல்லா ஒரு நாள் விட்டுருக்கோம் பாத்துக்கோ. குத்துச்சா இப்போ இறக்க போறோம். இறக்க போற நேரத்துல கொஞ்சம் நெய் அப்படியே ஊத்திட்டு அப்படியே ஒரு கிண்டு கிண்டி அப்படியே ஒரு வார்த்தையை கத்துக்கிட்டு ஒரு மணி நேரமா சொல்லணும். வணக்கம் வணக்க வணக்கம் வணக்க என்ன ரெடி ஆயிடுச்சு? பால்கோவாய். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இது என்ன அது எங்கள் காட்டு காட்டு என்ன வச்சுருக்குற காட்டு உள்ள திறந்து காட்டுறா. என்ன அநியாயம் பண்ணி வச்சுருக்கன்னு பார்ப்போம். இந்த ஸ்டேஜில் எடுத்துட்டோம்னா ரொம்ப ரொம்ப பார்க்கும்போது கொஞ்சம் குளகுலந்தான் இருக்கும். இறக்கி ஆற வச்சா கொஞ்சம் கெட்டியாகும். அதான் அந்த முதல் ஸ்டேஜ் அப்படியே அந்த கெட்டி ஆறுக்கு முதல் ஸ்டேஜ். ஆறின பிறகு சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பார்த்தோம் ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. இனிப்பெல்லாம் ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டாக இருந்துச்சு இனிப்பு. 2 லிட்டர் பாலுக்கு 200 கிராம் நாட்டு சக்கரை போட்டிருக்கோம். அப்படியே நல்லா அப்படியே கெட்டியாகிட்டே வருது பாருங்க, சூப்பராக இருக்கு. இந்த சூடெல்லாம் அரங்கினதுக்கப்புறம் வந்து வந்து நல்ல கடையில் கிடைக்கிற பால் கோவா மாதிரி கெட்டியாக இருக்கும். இது வந்து அப்படியே அந்த அடியே பிடிக்கல பாருங்க, இன்னும் கொஞ்சம் வலிச்சு எடுக்கணும். ஏன்னா நம்ம அப்படியே கையை விடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தனால நம்மளுக்கு பாத்திரம் அடி பிடிக்கவே இல்லை. அவ்வளோ அழகாக சூப்பராக பக்குவமாக பால்கோவா செய்ததற்கு நன்றி. உட்காந்து சாப்பிடணுமா செஃப்க்கு? அப்பா எப்படி பண்ணியிருக்காருன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க. ஓ கொஞ்சமா சுட போகுது. சூடா இல்லையா? எப்படி இருக்கு? சுரண்டி எடுத்தாச்சா? பாத்திரமே கழுவ தேவையில்லை, சூப்பரா புரண்டியாச்சு.